வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. விஸ்வ இந்து பரிஷத்தின் ரத யாத்திரையை எதிர்ப்பதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ராமர் கோவில் கட்டுவோம் என்ற முழக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ள விஸ்வ இந்து பரிஷத் ரத யாத்திரைக்கு கண்டனம் தெரிவித்து ஸ்டாலின் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு முன் யாத்திரை சென்ற மாநிலங்களில் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் பழனிசாமி, எல்லா மதத்தினருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் இதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். அயோத்தியில் துவங்கி பல்வேறு மாவட்டங்கள் கடந்து ரத யாத்திரை தமிழகம் வந்திருப்பதாகவும், யாத்திரை நடத்த அனைத்து மதத்தினருக்கும் உரிமை உண்டு என்றும், இது ஜனநாயக நாடு என்றும் முதலமைச்சர் பழனிசாமி குறிப்பிட்டார். முதலமைச்சரின் விளக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் சபாநாயகரின் இருக்கைக்கு முன் திரண்டு முழக்கங்களை எழுப்பினர். அவர்களை கண்டித்த சபாநாயகர் தனபால், அவை நடத்த ஒத்துழைக்காவிட்டால் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார். திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அனைவரும் கட்டாயமாக அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனையடுத்து காமராஜர் சாலையில் திமுக உறுப்பினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரத யாத்திரைக்கு தடை கேட்டு அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசு மதவாத அரசு ராஜினமாசை ராஜினமாசை மத வரையை தூண்டு கொண்ட பண் பரிவார யாத்திரையை நாட்டு மக்களுக்கு தெரியும்.